சரியான குடும்பம் என்ற இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தைகள் எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம குடும்பத்தை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சில வாரங்களாக நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தையும் ரொம்ப அவரை வந்து அளவில்லாமல் நேசிக்கிறார், அதை கொடுக்கணும்னு விரும்புகிறார். சமாதானம் மட்டும் இல்லை, சந்தோஷம். அப்போ பிள்ளைகளை கையாளுவது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை நம்ம வந்து சரியாக செய்யாத போது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களாகிய நமக்கும் ஒரு டென்ஷன் எப்போவுமே க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது அப்பப்போ வந்து சரி செய்ய வேண்டிய பகுதிகளை நம்ம சரி செய்யும் போது மட்டும்தான் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்க முடியும். நல்ல கவனமாக இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம தேவ பயமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கணும், அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது பிள்ளைகளை சில ஒழுங்குகளில் வளர்க்கிறது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் பேசும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு சவால், அதுவும் இப்போ எழுந்திருக்கிற ஒரு பெரிய சவால், நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன்ஸு இல்லை நம்மளோட ஐபேடு, அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸு, இதெல்லாத்தையும் எப்படி, அதாவது ஒரு சோஷியல் மீடியாவை, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இதெல்லாம் எப்படி கையாளுவது, எவ்வளோ தூரம் பிள்ளைகளை அனுமதிக்கிறது. சில பெற்றோர்கள் நோ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, ஆனால் பிள்ளைகள் வந்து எப்படினாலும் தே கெட்டன் டு இட். சில பெற்றோர்கள் எவ்வளோ வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட கூட, ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஐஃபோன் கூட வாங்கி கொடுத்துருக்கோம். பட் எது சரி, எப்படி இது கையாளுவது அப்படின்னு சொல்லி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம மத்தியில் டாக்டர் கிறிஸ்டினா சைக்காலஜிஸ்ட் வந்திருக்காங்க. வெல்கம் கிறிஸ்டினா. நீங்கள் ரொம்ப எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டு இருக்கீங்க, குறிப்பாக பெற்றோர்கள் பகுதியில். இன்றைக்கும் வி ஹாவ் அ க்வெஸ்டியன். இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ், அது வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அலாமிங்காக இருக்குது. ஸோ இது முதலாவது பேசும்போது சின்ன குழந்தைகள் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஒரு 5 வயது கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சாப்பாடு ஊட்டணுன்னாலே பெற்றோர்கள் வந்து அப்போ டிவி போடுவாங்க. பேரண்ட்ஸ்க்கு டைம் இல்லை மெயினாக. ஸோ ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டா அது ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த சமயத்தில் கடகடன்னு சாப்பாடு ஊட்டிடலாம். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இது ஒரு பெரிய பாதிப்பை நாளடைவில் உண்டாக்குது. இவங்களுக்கு எப்போ வேணுமோ கொடுக்குறாங்க, ஆனால் அது அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே அது எப்போ வேணுமோ கேட்க ஆரம்பிக்கும் போது தான் பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகுது. கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்லும்போது அழுகிறாங்க. ஸோ இந்த காரியத்தை எப்படி கையாளலாம், இது சரியாக முதலாவது 5 வயது குழந்தைக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுடைய செல்ஃபோனை கொடுக்கறது சரியானதா, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இது வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் கூட இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா 98% பேர் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உலகத்தில் இந்த 7.5 பில்லியனில் வந்து மோஸ்ட் 4 பில்லியனுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குன்னு இருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸஸும் அவங்க கையில் இருக்குது. இப்போ அந்த 5 வயது குழந்தைக்கு தேவையாயுது அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாகவே 5 வயது குழந்தைக்கு தேவையில்லை தான். ஏன் தேவையில்லைன்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் வந்து எந்தெந்த பழக்கத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணுறீங்க. மேபி இப்போது நார்மலாக வந்து இந்த ஈட்டிங், அதாவது சாப்பிட்றதுக்கோ இல்லை தொந்தரவு பண்ணும், அதாவது அவருக்கு போர் அடிக்கும், அவருக்கு எங்க அவருக்கு போர் அடிக்கும்னு அவருக்கு தெரியும், ரைட்? யூ டோன்ட் நோ. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸை வந்து இவரோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அவரோட டைவர்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் இந்த சீரியல் பார்க்கணும், நான் கொஞ்சம் இந்த ஃபோட்டோ பார்க்கணும், நான் கொஞ்சம் சேட் பண்ணணும், இல்லை வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதனால் நான் அதில் கவனம் செலுத்துறதுக்காக நம்ம அவங்கள அதில் ஈடுபடுத்துகிறோம். இப்போது இந்த நார்மல் பிஹேவியர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஈட்டிங் இஸ் அ நார்மல் பிஹேவியர், லைஃப் ஸ்கில். அது இந்த லைஃப் ஸ்கில் அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு 5 வயது குழந்தைக்கு தானாகவே அள்ளி சாப்பிட்ருக்கணும். அப்படின்னா அதுக்கு டேபிள் பிஹேவியர்ஸ் சொல்லி கொடுக்கணும். அப்போ டேபிள் பிஹேவியர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பிஹேவியர் கொடுக்கும் போது அதுவே வந்து இட்ஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டான ஒரு பிஹேவியர் கிடையாது. அப்போ நம்மளே ஒரு தவறான பிஹேவியருக்கு அந்த குழந்தைய பழக்கப்படுத்துறோம். இப்போ நீங்கள் அதை கொடுக்கும்போது என்னன்னா, அவர் டேபிளில் உட்காந்துருப்பாரு, நல்லா பார்க்கும்போது இந்த 5 வயது குழந்தை டேபிளில் அவங்க வந்து இந்த ஃபோனை வச்சுட்டு ஒரு கார்ட்டூனோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அவர் 50 வயசானாலும் அதே டேபிளில் அதே கார்ட்டூனோ ஏதாவது ஈவன் சீ சம்திங், அண்ட் வீட்டில் யார்கிட்டயும் பேச மாட்டார் அவர். ஸோ ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னென்னா, 5 வயதுன்னு சொல்லும் போது ஃபார்மேட்டிவ்
ஏஜ். அதாவது எல்லா பிஹேவியர்ஸும் வந்து ஸ்ட்ராங் ஆகிற ஒரு பீரியட் அது. ஓகே, கற்றுக்கொள்ளுகிற ஒரு வயது. நீங்க என்ன சொன்னாலும் டப்புன்னு படிக்கிற ஏஜ் அது. அதாவது தே கேன் மினிமம் லேர்ன் 5 லாங்குவேஜஸ், மேக்ஸிமம் தே கேன் டூ எனிதிங். ஓகே, அந்த மாதிரி திறன்கள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த டைம் அந்த திறனை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எப்படி வளைக்கிறோம் இருக்கு, எப்படி ஆப்டிமைஸ் பண்றீங்க. சோ 5 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை கையாளுவது ரொம்ப 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 அவங்க வந்து ஒரு ஸ்டெப் அவங்க யோசிக்கறாங்கன்னா நம்ம ஒரு 5 ஸ்டெப் அவங்களுக்கு யோசி என்னெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேட்ஜெட்ஸ்னால என்னெல்லாம் வந்து பாதிப்புகள் இருக்கும்னா, அந்த குழந்தைக்கு வந்து சாதாரணமாக என்ன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டு ஃபிஷ் பார்த்துருப்பீங்க. கோல்டு ஃபிஷ் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் அதுக்கு வந்து 9 seconds சொல்கிறாங்க. இப்போ மனுஷங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் 8 seconds ஆயிடுச்சான், 12 seconds. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜினால தே கேன் நாட் ஒரு இதில் கவனம் செலுத்த முடியல. ஒரு 8 seconds அவங்க வேற ஏதோ சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால ஒரு கார்ட்டூன் ஒன்னா பார்க்க முடியாது. ஒரு குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் கரெக்டா 2 minutes கூட பாத்துருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அடுத்த கார்ட்டூன் போகணும், அடுத்த கார்ட்டூன் போகணும். அந்த ரியாக்ஷன் டைம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ரியாக்ஷன் டைமுக்கும் நாளடைவில் அவங்க கேட்கறது பெற்றுக்கொள்றதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதாவது கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, அம்மா இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு 8 seconds நீங்கள் பண்ணலன்னா அவங்க வந்து தே கெட் வெரி ஆஜிடேட்டட், ரொம்ப கோபம் வரும் அவங்களுக்கு, பிடிவாதம் வரும், என்ன நான் கூப்பிட்டு இது பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கோபம் ஜாஸ்தியாகும். ஆக மொத்தத்தில் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ், அதாவது கோபப்படுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா, அந்த அளவுகோல் வந்து நாளடைவில் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து இறங்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் கவனிக்கிற தன்மை, அட்டென்ஷன் ஸ்பேனும் சுருங்கி கொண்டே வந்துட்டே இருக்கும். இப்போ இது ஒரு ஒரு டேஞ்சர் இல்லையா. ஒரு குழந்தை வந்து கவனித்தாதான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், கவனிச்சாதான் ஒரு காரியம் புரியும் அந்த குழந்தைக்கு. ஸோ அப்போ இதை பார்க்க பார்க்க மொபைல்ஸ் அதிகமாக பண்ண பண்ண அந்த பிள்ளைகளுடைய அந்த கவனிக்கும் திறன் ரொம்ப கம்மியாக வருது. இன்னொன்று அவங்க கேட்டு பெற்றுக்கொள்கிறது. அதனால தான் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. தே வாண்ட் எவ்ரி திங் இம்மீடியட்லி, இல்லை எஸ் சொல்லணும், கொடுத்துடணும், அவங்க கேட்டவொன்னே கொடுத்துடணும், அந்த மாதிரி காரியங்கள். ஓகே, அவங்களோட ஸ்பீட் எதிர்பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, நான் கேட்குற அளவுக்கு நீங்கள் பேச மாட்டீங்க. ஸோ தே க்ரோ இன் டு சம்வான் ஹூ கேனாட் வெயிட். ஓகே, அந்த காலத்தை காத்திருக்கிறது, அப்புறம் அவங்களுக்காக சரி அம்மா அப்பா அவங்க சொல்லுவாங்க, அவங்களால அதெல்லாம் இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களால அந்த பக்குவத்தன்மையை வந்து குறைஞ்சிட்டே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5 years அவங்க பார்க்குறாங்க. மூணாவது காரியம் என்னன்னா, அந்த பிள்ளைங்க வந்து இப்போ நீங்க மொபைல் போன்ஸ்ல முக்கியமானது வந்து இட்ஸ் அன் ஓப்பன் விண்டோ. டேட்டா வந்து நீங்க கேட்குற இந்த கண்டென்ட் தான் வேணும்னு இல்லை. இது வேணா பாப்போம். இப்போ நீங்க இப்போ இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க இந்த கார்ட்டூன் தான் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா நாளடைவில் அந்த கார்ட்டூன்லேருந்து டியூ மே லைக் திஸ் வீடியோன்னு அதுவே கேட்கும். ஸோ அந்த தம்பிக்கோ இல்லை அந்த சின்ன குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவாரா, கிளிக் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாரு. அவர் ஒரு ஒரு பாட்டு பார்த்துருக்கலாம், ஆனால் அதே மாதிரி நிறைய பாட்டு யூமே லைக் யூமே லைக்னு வந்துட்டே இருக்கும். ஸோ நாளடைவில் அந்த கண்டென்ட் என்ன பார்க்குறாருன்னு தெரியாது. அது வந்து ஒரு விதமான நெகட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அம்மா அப்பா வந்து 24/7 அந்த பார்க்க மாட்டாங்க, அவர் வாயை தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஊட்டுறதுக்கு இல்லையா. ஏன்னா அந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊட்டிடணும் அப்படின்றது தான் அம்மாவோட எதுவாக இருக்கும். இன்ஃபேக்ட் அது பார்க்கும்போது எந்த பழக்க வழக்கத்தை அவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை பழக்கத்தை வளர்க்குறதோ, இல்லை ஒரு டேபிள் மேனர்ஸை கொண்டு வரதோ, இல்லை ஒரு மற்றவர்கள்ட்ட ஒரு எப்படி கான்ஃபிடெண்ட்டாக பார்த்து பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ, தி சைல்டு வில் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அதுக்கு அந்த சைல்டு வந்து பேச மாட்டாங்க. பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதுக்காக கேஜெட் பார்த்துட்டா பரவாயில்ல, அவங்க வாட்ஸ்அப் நேம் கூட பதில் சொல்ல மாட்டாங்க, இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா தே டோன்ட் வர வர அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், அதெல்லாமே குறைஞ்சிரும் இல்லையா, ரொம்பவே பாதிக்கப்படும். பாதிக்கப்படும், ஐயோ தி ஸ்கில்ஸ் வில் கோ டு ஜீரோ. ஓகே, ஸோ ஏன்னா ஹியூமனை அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது. தி கனெக்ட் மோர் வித் மெஷின். ஓகே, ஏன்னா அவங்களால அட்லீஸ்ட் டீனேஜர் அவங்களுக்கு சிந்திக்க முடியும், இவங்களால் சிந்திக்க கூட முடியாது. ஸோ இந்த அளவுக்கு பாதிப்பு பார்க்கலாம்.
ஓகே, அப்போ சின்ன பிள்ளைகளை தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய அலாமிங் காரியத்தை சொல்லியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 5 வயது கீழே கொடுக்காமல் இருந்து அதுக்கு பதிலாக ஒரு நல்ல சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி, மேபி தே ஹாவ் டு பி பேஷண்ட் அண்ட் டேக் டைம் அண்ட் டூ திஸ் நினைக்கிறேன், ரேதர் தேன் கிவிங் அ மொபைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூபர்ட்டி ஏஜ் வராங்க, ஒரு டீனேஜ் வரும்போது இந்த இந்த பிள்ளைகள் மொபைல் ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியர் ப்ரெஷர் இருக்குது. இப்போ அவங்க அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோனு, அதுவும் அந்த மாதிரி ஐஃபோன் தான் வேணும், இல்லை சாம்சங்கில் இந்த மாடல் வேணும், இல்லை வந்து விவோ வேணும், இந்த மாதிரி அவங்க வந்து தி வாண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கையாளுகிற முறை, அதில் வந்து அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் பயந்தாலும் இந்த ப்ரெஷர்னால் பிள்ளைங்க கேட்குறாங்களே அப்படின்றதுனால கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்கூல்ஸில் இருக்கிற பிள்ளைங்களே இப்போ வச்சுருக்காங்க. அது எதுக்கு கேட்குறாங்கன்னா, முதல்ல எப்படி கேட்குறாங்கன்னா, ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்கள் பார்க்கணும், நாங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கணும், எங்கள் மிஸ்ஸு நிறைய கொடுத்துருக்காங்க ஹோம் ஒர்க்கு, அதெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், சிலதெல்லாம் ஆன்லைன்லேயே எங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் இப்போ நோட்ஸே வருது, அப்போ எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா எப்படி? ஸோ இந்த மாதிரி காரியத்தை எப்படி கையாளுவது? இப்போ இந்த டீனேஜர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது இவங்களோட இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பாடம் ஹார்ட் காப்பீஸு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்கூல்லே வந்து ஆன்லைன் எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷன் சொல்கிறாங்க, கரிக்குலமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸோ அவங்க டீச் பண்ணுறது எல்லாமே வந்து போர்டில் அவங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் வந்துடும். ஸோ அங்கேருந்தே அவங்க டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணோன்னா இவங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும், ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸ் வேணும் தேவைப்படும். ஒருவேளை இப்போ ஈவன் நம்ம ரூரல் ஸ்கூல்ஸில் கூட இப்போ வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் வந்துருச்சு. ஸோ ஆகையினால இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நபர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் போர்டு எக்ஸாம் லெவலில் கூட இந்த பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இங்கே இவங்க வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இவங்களோட நீட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு, எதுக்கெல்லாமா நீ உனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வெளிப்படையாக ஒரு 80 காரியத்தை சொல்லலாம், 80% சே திஸ் இஸ் வாட் நாங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், எனக்கு கிளாஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் டிவைஸ் வாங்கி தரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாக வேண்டியது அவங்களுக்கு என்ன சைட்ஸ் பார்க்குறாங்களோ உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, யூ கேன் என்ஷூர் தட் ஒரு ஒரு செட்டப், ஒரு லேப்டாப்போ, ஒரு ஃபெசிலிட்டியோ, கம்ப்யூட்டர், ஒரு பிசியோ வந்து நீங்கள் உங்கள் ஹாலில் வச்சுருது பெட்டர், நாட் இன் தியர் ப்ரைவேட் ரூம். ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, எல்லோரும் போயிட்டு வந்துட்டு வச்சா காமன் பாத்வேயாக இருக்கும், பார்ப்பாங்க என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் இப்போ அதில் கூட அவங்க ஹைடெல்லாம் வச்சுருக்குறாங்க, சரிங்களா? ஸோ ஆகையினால பேரண்ட்ஸ் இப்போ சில பெற்றோர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆகையினால அது ஒரு வரையறைக்கு மீறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, சரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏன்னா எஜுகேஷன் அப்படி இருக்கிறனால அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட டேட்டா பிளான் வந்து அன்லிமிட்டடாக இருக்கக்கூடாது. ஓகே. ப்ரீபெய்ட் லிமிட்டட் டேட்டா பிளான். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது தெரியாது, லைக் தே கேன் டூ ஓன்லி டேட்டா யூஸ் பண்ணலாமா, வாய்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா, வாய்ஸ்னால் எத்தனை அன்லிமிட்டெட் ஃபோன் கால்ஸா, ஆஃப்டர் சில பேர் வந்து ஃப்ரீ டேட்டா பிளான் அன்லிமிட்டெட் ஆஃப்டர் 9 ஃப்ரீ கால்ஸ், அதனால இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் பார்க்காம அவங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் தெரியாது நிறைய பேரண்ட்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை வந்து என்னன்னு கேட்குறது ரொம்பவே முக்கியம். ஓகே. மூணாவது சைபர் செக்யூரிட்டி. நீங்கள் பண்ணுறீங்க இப்போ இன்டர்நெட் பிளான் போடுறீங்கன்னா, அவங்களோட ஹேண்ட்ஃபோனை நீங்களே ஒரு விண்டோலேருந்து வாட்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ என்னெல்லாம் அவங்க சைட்ஸ் போகிறாங்க, நாட் ஜஸ்ட் அவங்க ஹிஸ்ட்ரி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இல்லை, ஏன்னா இப்போ அந்த டிஜிட்டல் ஹிஸ்ட்ரியை கூட டிலீட் பண்ணிடுறாங்க பசங்க. ஓகே. ஏன்னா போயிட்டு வியூ சைட்டில் போயிட்டு எல்லாம் டிலீட் பண்ணிடுறாங்க. ஆக என்னால் என்ன பண்ணலான்னா, அவங்களோட ஃபுல் உங்களோட வைஃபைலையோ உங்களோட ரேஞ்சில் யார் யார் வந்திருக்காங்க, என்ன டிராஃபிக்லாம் இருக்குது, எப்பப்போ யார் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, எப்படி இப்போ நம்ம காலர் லிஸ்ட் எடுக்கிறோம் அதே மாதிரி நம்ம எல்லா டீட்டெயிலும் எடுத்துடலாம். ஸோ நம்ம மகளோ மகனோ என்னன்னைக்கு எங்கே எத்தனை மணிக்கு லாகின் பண்ணியிருக்காங்க, எத்தனை மணிக்கு போயிருக்கிறாங்க, கவர்னன்ஸ் மாடல் அது ரொம்பவே. அந்த கவர்னன்ஸ் மாடல் என்னன்னா, அவங்கக்கிட்டே சொல்லிடுறது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து தனியாக உட்காந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸாக இல்லாமல்
நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கவர்னன்ஸ் மாடல் இருக்குது. ஓகே. ஸோ நான் எந்த சைட்டு போனாலும் அப்பாவுக்கு தெரியும், அப்பா என்ன சைட்டு போனாலும் அம்மாவுக்கு தெரியும். எல்லாருக்குமே வி நோ வாட் ஆர் த சைட்ஸ் வி ஆர் சீயிங். இட்ஸ் ஓப்பன் சிஸ்டம் ரைட். பட் வி கீப் வாட்சிங், இதை நம்ம வாட்ச் பண்ணுவோன்னு. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த பிளானை விட்டு ஜாஸ்தியாக போகணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அது உன்னோட பில்லிங்கில் நீ அதிகமாக போயிட்டேன்னா, இப்போ 10 நாள் இன்னும் இருக்குது ஆனால் நீ உன் பில்லிங்கை டேட்டாவை வந்து முடிச்சிட்டேன்னா, சாரி உன்னால் யூஸ் பண்ண முடியாது, யூ நீட் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா கேட்பாங்க, ஐயோ என் டேட்டா முடிஞ்சிடும், நீங்கள் ப்ளீஸ் எனக்கு இது பண்ணலாமான்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பவுண்டரி இருக்கும், அவங்களுக்கு நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். அப்சல்யூட்லி. ஓகே. அந்த மாதிரி ஒரு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ, யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க ரைட். அது தவிர இல்லாமல் இப்போ நிறைய பிள்ளைங்க இதையும் மீறி தே கெட் இன் டூ யாருக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரியாமே டிவைசஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. ஆமா, வாங்கி கொடுத்துறாங்க. சோ என்னெல்லாம் டிவைசஸ் வீட்ல வருது அதுக்கும் சென்சர்ஸும் இருக்கு இப்போ. அதையும் கண்டுபிடிச்சிரலாம். சோ நம்ம வீட்ல இருக்க டிவைசஸ் தவிர எக்ஸ்ட்ரா ஒன்னு ஃபாரின் டிவைஸ் உள்ள வந்திருக்கா, வேற ஏதா நெட்வொர்க்ல வந்திருக்கா கூட நம்ம கண்டுபிடிச்சிரலாம். சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோ, பாதுகாப்புக்கு வேண்டிய மெக்கானிசம்ஸும் அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ யூ கேன் ட்ராக். கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். நிறைய காரியங்கள் நம்ம பேசினோம், குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கும் போது. அதாவது நிறைய நேரம் பெற்றோர்கள் வந்து தே ஆர் நாட் அவேர் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஏதோ ஒன்று மொபைலில் பார்க்குறாங்க அப்படின்றாங்க. இப்போ அதனால ப்ளூவேலு இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் பிள்ளைங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பேசலாம் கூட அவங்க, தே கேன் டிஸ்கஸ் வாட் தே ஆர் டூயிங் அண்ட் எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மொபைல் டேட்டா பிளான் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மானிட்டரிங் கொஞ்சம் இருக்கும்போது வீ கேன் கீப் திங்ஸ் கண்ட்ரோல். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இந்த கேட்ஜெட்ஸில் வந்து பேரண்ட்ஸோட மானிட்டரிங்கும், பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை எவ்வளோ தூரத்துக்கு விடலான்றது டிசைட் பண்ணுறதும், தே ஷுட் ஹேவ் அ காமன் ஒரு ஒரு அப்பாவும் அம்மாவும் டிசைட் பண்ணி அந்த காரியத்தை பெர்மிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கு அது ஒரு நீடாக இருந்தால் அதையும் கட் பண்ணிட்டு இல்லை பண்ணக்கூடாதுன்னு மோசமாக மொத்தமாக நிறுத்துறதும் இட்ஸ் நாட் ரியலி ஹெல்த்தி இல்லையா. ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கேட்ஜெட்ஸ் காரியத்தை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். தேங்க்யூ கிறிஸ்டினா, இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த கேட்ஜெட்ஸ் வந்து ஒரு பெரிய சவால், குட்டி பிள்ளைங்களும் சரி டீனேஜ் பிள்ளைங்களையும் எப்படி நம்ம சமாளிக்கணும். ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். கண்டிப்பாக. இப்போ சோஷியல் சைட்ஸ் போகிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் டீனேஜர்ஸே வந்து ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அது வந்து எந்த ஏஜில் அவங்களுக்கு கொடுக்கறது, அதையும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்களோ இவங்களும் அங்கே இருக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்கன்னா குழந்தை இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்களா இவங்களும் இருக்கணும். ஐயோ எனக்குலாம் பிடிக்காது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் குழந்தை எந்த ரோட்டில் இருக்காங்கன்னு நீங்கள் அந்த ரோட்டில் இருக்கிறது பெட்டர். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, யாரெல்லாம் அவங்கள த்ரெட்டன் பண்ணுறாங்க. இதனால் நிறைய அப்யூசஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க அடாப்ட் பண்ணுறதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது நாட்கள் மாறும்போது, டெக்னாலஜி மாறும்போது, பேரண்ட்ஸ் நம்மளும் நம்ம அப்டேட்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது காரியம். Thank you, Christina. Yeah, thank you so for all your அழகான ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன்ஸை எப்போ கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாகவே ஒரு காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஸோ எப்போ எதை கொடுக்க வேண்டுமோ அந்த காலகட்டத்தில் கொடுக்கும்போது அது உபயோகமாக இருக்கும். பெற்றோர்கள் நம்மளை மீறி எந்த காரியமும் நடந்துடாது. கண்டிப்பாக கொஞ்சம் மனசை கொஞ்சம் ஃபார்மாக வச்சுட்டு நோ சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நோ சொல்கிறது ரொம்ப முக்கியம். 5 வயது கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செய்து மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க. அந்த பிள்ளைகள் விளையாடுகிற இல்லை நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆரோக்கியமான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நிறைய நேரம் ஏன் பண்ணுறோன்னா நமக்கு அது ரொம்ப நம்ம பிஸியாக இருக்கிறனால நம்ம அதை வந்து ஒரு எஸ்கேபிசமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் நம்ம ஞானமாக இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தரும் நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதில் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். நம்ம பாட்டுக்கு எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கர்த்தர் நம்ம இதில் உதவி செய்ய முடியாது.
இன்றைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டால், உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ ஆலோசனை தேவைப்பட்டால், ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரில் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.